ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரையும் இந்த 1ஆம் தேதி காலையிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹலேலூயா. இந்த நாட்களிலே நாம் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்த வசனம் யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஹலேலூயா. என்ன அருமையான ஒரு வார்த்தை என்று பாருங்களேன். யோபு தேவனை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் பார்த்தீங்களா, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று. அநேகருடைய வாழ்க்கையிலே தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாமல் நடந்திருக்கிறதை நாம் காண்கிறோம். வேத புஸ்தகத்திலே அநேகருடைய வாழ்க்கையிலே பாருங்க, தேவன் செய்ய நினைத்த காரியங்கள் நடக்கிறது. அநேக அதிசயங்களும் அப்படித்தான். காணா ஒரு கல்யாணத்திலே தேவன் செய்ய நினைத்த அற்புதமும் அதிசயம் நடந்து முடித்தது. ஹலேலூயா. தாவீதை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். தாவீது என்ற ஒரு மனிதன் ஒரு ஆட்டிடையனாய் இருந்தான். தன்னுடைய கூட பிறந்த எல்லா சகோதரரும் பாருங்க பராக்கிரமசாலிகளாய் இருந்தார்கள், யுத்த வீரர்களாய் இருந்தார்கள். ஆனாலும் தேவன் முன் குறித்த தாவீதுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்ய நினைத்த காரியம் தடைபடாமல் நடந்து தேவன் அந்த தாவீதை அந்த தேசத்துக்கு ராஜாவாய் மாற்றினார். இப்படி அநேக காரியங்களை நம் வேதத்தை படித்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஹலேலூயா. என்னுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய உறவுகளுக்கும் நான் சொல்லுகிற காரியம், உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்ய நினைத்த காரியம் நடக்கவில்லையே, தடைப்பட்டுவிட்டதே என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? படித்த பிள்ளைகளுக்கு, படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு படிக்க முடியவில்லையே, பெரிதாய் மார்க்குகள் எடுக்க முடியும் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்களா? கவலைப்படாதீர்கள், தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய நினைத்ததை செய்து முடிப்பார். படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கவில்லையே, நினைத்த காரியம் நடக்கவில்லையே, என்னுடைய சம்பளம் குறைவாக உள்ளதே என்று நினைத்து கவலைப்படுகிறீர்களா? கவலைப்படாதீர்கள், தேவன் உங்கள் வாழ்க்கையிலே சகலத்தையும் நன்மையாக செய்து முடிப்பார். திருமணத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற அநேக வாலிய பிள்ளைகள், எனக்கு ஏற்ற ஒரு துணை இன்னும் கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். திருமணம் ஆகியும் எனக்கு குழந்தை இல்லையே, அதிக நாள் ஆகிறதே என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீர்கள், தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. என் தேவன் சகலத்தையும் நன்மையாக உங்களுடைய வாழ்க்கையிலே செய்து முடிப்பார். என்னுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தேவன் இந்த வாக்குத்தத்த வசனத்தை நிறைவேற்றப் போகிறார். ஹலேலூயா. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முகத்தை பார்த்து விசுவாசமாய், ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய நினைத்தது தடைப்படாமல் சகலத்தையும் நன்மையாக செய்து முடிப்பதற்காய் உமக்கு நன்றி என்று என் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். இந்த வாக்குத்தத்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஹலேலூயா. இந்த வாக்குத்தத்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற நான் ஜெபிப்போமா? ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இந்த வாக்கு தத்துவம் நிறைவேற வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எந்தெந்த பகுதியிலாம் ஆண்டவரே தடையான காரியங்கள் காணப்படுகிறதோ, எந்தெந்த காரியங்களாம் ஆண்டவரே நினைத்தபடி நடக்கவில்லை என்று வேதனையோடு காணப்படுகிறார்களோ, அவர்களுக்கு எல்லாம் ஆண்டவரே நீர் செய்ய நினைத்த சகலத்தையும் ஆண்டவரே நன்மையாய் செய்து முடித்து அப்பா அவர்கள் தலையில உயர்த்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் டேடி. அப்பா எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் தேசத்துக்குள்ள சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எங்கள் தேச தலைவர் மு க அண்ணனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அவர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய கையின் பிரயாசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்க தேசத்து கொடுத்த ஒவ்வொரு மூத்த ஊழியக்காரனுக்காய், வாலிப ஊழியருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, உங்கள் சட்டையிலும் கிடைய மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே துதி கனமையா ஒரு கே செலுத்துகிறேன் இயேசு நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.